வணக்கம். இப்போ கோடைக்காலம் ஜாஸ்தியாக இருக்கு, வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து வாட்டர் கண்டென்ட் கம்மியாகி ரொம்ப தாகம் எடுக்குது. அதுக்கு நம்ம என்ன சாப்பிட்லான்னு சொல்லி பார்த்தா, எங்கே பார்த்தாலும் தர்பூசணி கடைகள் நிறைய நிறைஞ்சிருக்கு. தர்பூசணின்னா எல்லாமே நம்ம குடிச்சிட முடியாதுங்க. தர்பூசணி ரெண்டு வகை இருக்குதுங்க. ஒன்று வந்து ஆம்பளை தர்பூசணி, இப்போ அந்த கையில் எடுத்துருக்கேன் பார்த்தீங்க, ஊச்சியாக நீளமாக இருக்கிறது, அப்படி உருண்டையாக இருக்கும் பாருங்கள், இதுதான் பொம்பளை தர்பூசணிங்க. ஆம்பளை தர்பூசணிக்கும் பொம்பளை தர்பூசணிக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆம்பளை தர்பூசணியில் வாட்டர் கண்டென்ட் நல்லா ஜாஸ்தியாக இருக்குங்க. பொம்பளை தர்பூசணியில் வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்கும், வாட்டர் கண்டென்ட் கம்மியாக இருக்குங்க. எப்போவுமே அந்த காணரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வெட்டி விட்ட காம்பு வந்து பச்சையாக இருந்ததுன்னா உள்ளே வந்து பழம் வந்து சிகப்பாக இருக்காதுங்க. அதே மாதிரி அந்த தர்பூசணி வந்து கீழே தான் படர்ந்து இருக்கும், அந்த படர்ந்து இருக்கிற இடத்த கீழ்ப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல மஞ்சளாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. அந்த மஞ்சளாக இருந்ததுன்னா உள்ளே நல்ல பழமாக இருக்கும். மஞ்சள் இல்லாத லெவலுக்கு இருந்ததுன்னா அது நல்ல பழம் இல்லாமல் இருக்கும். இவர் கேட்காரு, வந்தவர் கேட்காரு, எனக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கிற தர்பூசணி தான் வேணுங்காரு. அதனால் நல்ல வாட்டர் கண்டென்ட் கூடுதலாக இருக்கிறதுனால நம்ம வந்து அவருக்கு வந்து ஆம்பளை தர்பூசணியை வெட்டி கொடுக்குறோங்க. இது வந்து கிட்டத்தட்ட நம்ம இந்த மாதிரி வாங்கி சாப்பிட போனால் வந்து 10 ரூபாய் ஒரு கிளாஸில் விற்கிறவங்க. அதை விட நம்ம ஒரு பழத்தை வாங்கிட்டு போயிட்டோம்னா வீட்டில் எல்லாமே தர்பூசணி போட்டு குடிச்சிடலாம். பட் இதில் என்னென்னா, இந்த நமக்கு வந்து இறைவன் ஒவ்வொரு நேரங்கள்லையும் ஒவ்வொரு பழ வகைகள், இந்த வெயில் காலங்களில் மக்கள் சம்பாதிச்சுட்டு வெயில்த்தால் வரும் பொழுது வாட்டர் கண்டென்ட் குறையும் போது நம்மளுடைய வாட்டர் சக்தியை வந்து அதிகப்படுத்துக்கிறதாங்க இறைவன் வந்து இந்த மாதிரி பழங்களெல்லாம் பயன்படுத்த சொல்கிறான். ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம நாற்பதார்த்தங்களான உள்ளதெல்லாம் சாப்பிடும் பொழுது உடம்பு ஹீட் தணியிறது மட்டும் இல்லாமல் நம்ம நல்ல ஹெல்த்தியாக எனர்ஜெட்டிக்காக இருக்கலாங்க. அதுலேயும் வந்து வாட்டர் மெலன் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி, ஹெட்டுக்கு ஹார்ட்டுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நல்ல ரத்த ஓட்டம் நல்ல ஒரு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு தர்பூசணியை டெய்லி வாங்கிட்டு போங்க. இந்த வெயில் காலத்தில் வெயிட் லாஸும் ஆகும் பார்த்துக்குங்க. நம்ம அந்த தர்பூசணியை நல்லா அடித்து நல்லா மிக்சியில் அடித்து நம்ம குடித்தோம்னா தர்பூசணியில் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 20 கிலோ வெயிட் இருக்கோம்னா நம்ம 1 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தர்பூசணியில் அடிச்சுன்னு பார்த்துங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு 60 கிலோ இருக்கோம்னா 3 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு வெயிட் லாஸும் ஆகும். அது மட்டுமல்லாமல் நமக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்க முடியும். ஏன்னா உடம்பில் வந்து நீர் சத்து கம்மி ஆகிடுச்சினாலே நமக்கு டயர்டாக ஆரம்பிச்சிடும். நாற்பதார்த்தமான இதில் ரொம்ப பெஸ்ட்டாக உள்ளது. நீங்கள் வாங்க போகும்போது உங்களுக்கு வந்து நல்ல வந்து நிறைய வாட்டர் இருக்கணும்னா ஆம்பளை தர்பூசணியே வாங்குங்க, அதை பார்த்து வாங்க. இந்த இப்போ நம்ம வச்சு நெருக்கிறது பார்த்திங்கன்னா உருண்டையாக இருக்கிறது பெண் தர்பூசணி. பெண் தர்பூசணி கொஞ்சம் தான் ஜூஸ் இருக்கும். இதை பார்த்து நீங்கள் வாங்கினீங்கன்னா நல்லா வந்து வீட்டில் எல்லாருமே ஹாப்பியாக சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் வந்து அந்த கீழ்ப்பகுதியை வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த மஞ்சளாக இருக்கிறத பார்த்து. இதை வந்து எவ்வளோ காசை செலவழிக்கிறோம் இந்த டயத்தில் கோடை காலத்தில் நீங்கள் வாங்குங்க. வாங்கி இதை சாப்பிட்டு பயனடைஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால தான் இந்த தர்பூசணி எத்தனையோ பேருக்கு வந்து ரத்த ஓட்டம், ஹார்ட் ப்ராப்ளம்ஸு, நிறைய டிசீஸை வந்து க்யூர் பண்ணக்கூடியது. அதை வெட்டிட்டு தூர் தூக்கி போடாமல் அதோடைய வெட்டினதுடைய அந்த உள்ள தர்பூசணி உள்ள மிளனில் உள்ளதை எடுத்துகிட்டு மேலே உள்ள சருமத்தில் தடவி விட்டாலும் ஸ்கின் டிசீஸ்லாம் எதுவுமே வராது. பாருங்கள், சீப் அண்ட் பெஸ்ட்டில் இறைவன் கொடுத்த வரப்பிரசாதங்க இந்த தர்பூசணி. இந்த தர்பூசணியை வந்து நீங்கள் வாங்கி பயனடைஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா வந்து இந்த தர்பூசணி வந்து நமக்கு வந்து இந்த சீசனில் தான் கிடைக்கும். இதை நீங்கள் வாங்கி நல்லபடியாக வந்து இதை நான் சொன்ன மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணி வாங்க. ஏதோ ஏனோ தானோன்னு சொல்லி இல்லாத அளவுக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா அதில் வந்து டேஸ்ட் இல்லாமல் போயிடும். நல்லா சகப்பாக உள்ள, ஏன்னா வெட்டி பார்த்து வாங்க முடியாது. அதனால் பாருங்கள், ரைட் சைடில் வச்சுருக்கிறது பெண் தர்பூசணி, இதில் ஆண் தர்பூசணி. இதில் பார்த்து செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்க. இந்த பதிவு உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள்.